ಹಾಯ್ ಯುವಸ್, ನಮಸ್ಕಾರ. ನಾನು ನಿಮ್ಮ ಟ್ರಾವೆಲ್ ವಿತ್ ಪುರುಷೋತ್ತಮನ್. ನಾನು ನೋಡ್ತಾ ಇರೋದು ಇವತ್ತು ಏನಂದರೆ, ತಮಿಳ್ನಾಡು ತಿರುವಣ್ಣಾಮಲೈ ಹೋಗೋ ದಾರಿ. ತಿರುವಣ್ಣಾಮಲೈ ಹೋಗೋ ದಾರಿ ಚೆಂಗಮ್ ಅಂತ ಒಂದು ಊರು ಬರುತ್ತೆ. ಆ ಊರು ಒಳಗೆ ಅಂಗಾಲ ಪರಮೇಶ್ವರಿ ದೇವಸ್ಥಾನ, ಆ ದೇವಸ್ಥಾನ ನೋಡೋಕ್ಕೆ ನಾವು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ತುಂಬ ಒಳ್ಳೆ ಅದ್ಭುತವಾದ ದೇವಸ್ಥಾನ ಅಂತ ಇದು. ನಾವು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಏನು ನೆನೆಸ್ಕೊಂಡು ಹೋದರೂ ನೆರವೇರುವ ದೇವಸ್ಥಾನ ಅಂತೆ ಅದು. ಒಳ್ಳೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಸಿಗುವಂಥ ದೇವಸ್ಥಾನ ಅಂತೆ ಅದು. ಆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ನೋಡೋಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನೋಡ್ತಾ ಇರೋದು ಟ್ರಾವೆಲ್ ವಿತ್ ಪುರುಷೋತ್ತಮನ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್. ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಲೈಕ್ ಮಾಡಿ, ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ, ಬನ್ನಿ ನೋಡೋಣ. ನೀವು ನೋಡ್ತಾ ಇರೋ ಡೆಕೊರೇಷನ್ ಮಾಡಿದಾರಲ್ಲ, ಇದು ಶಿವನು ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಇಬ್ಬರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋಂಗೆ ಈ ಡೆಕೊರೇಷನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈ ಕಡೆ ಲೆಫ್ಟ್ ಸೈಡು ಶಿವಪೆರುಮಾನು, ಈ ಕಡೆ ರೈಟ್ ಸೈಡು ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ, ಇಬ್ಬರು ಇಟ್ಟು ಅಲಂಕಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ತುಂಬ ನೋಡೋಕ್ಕೆ ತುಂಬ ಅದ್ಭುತವಾಗಿ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ ದೇವಸ್ಥಾನ. ತುಂಬ ಹಳೆ ಕಾಲ ವರ್ಷ ದೇವಸ್ಥಾನ ಅಂತೆ ಇದು. ತುಂಬ ಒಂದು ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಏನು ನೆನೆಸ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಏನು ಒಂದು ಇದು ಮಾಡಿದ್ರೂ ಅದು ಹಂಗೆ ನಡೆಯುವ ದೇವಸ್ಥಾನ ಅಂತ. ಅಂಗಾಲ ಪರಮೇಶ್ವರಿ ದೇವಸ್ಥಾನ ತುಂಬ ಒಳ್ಳೆ ದೇವಸ್ಥಾನ. ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಇದೆಲ್ಲ ತೋರಿಸಿ ನಿಮಗೆ ನಾವು ಒಳ್ಳೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ, ಚಾನೆಲ್ ಕರ್ತವ್ಯ. ಯಾಕಂದರೆ ಟ್ರಾವೆಲಿಂಗಲ್ಲಿ ಒಳ್ಳೆದನ್ನು ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡಬೇಕು, ಕೆಟ್ಟದ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡಬಾರ್ದು. ಅದನ್ನೇ ನಿಮ್ಗೆ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನೀವು ನೋಡ್ತಾ ಇರೋದು ಟ್ರಾವೆಲ್ ವಿತ್ ಪುರುಷೋತ್ತಮ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್. ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ಮಾಡಿ, ಲೈಕ್ ಮಾಡಿ, ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ, ಬನ್ನಿ ನೋಡೋಣ. ನಾವು ಈ ಅಂಗಾಲ ಪರಮೇಶ್ವರಿ ದೇವಸ್ಥಾನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ತುಂಬ ಒಂದು ಒಳ್ಳೆ ದೇವಸ್ಥಾನ ಅಂತೆ ಇದು. ಇಲ್ಲಿ ನಾವು ಏನು ಎಣಿಸ್ಕೊಂಡು ಬಂದು ಯಾವುದನ್ನು ಒಂದು ಪೂಜೆ ಮಾಡಿ ಆ ದೇವ್ರನ್ನ ನಮ್ಮನ್ನು ಇದು ಮಾಡಬೇಕಂದ್ರೂ ಕೂಡ ಇಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದಂತೆ. ಒಳ್ಳೆ ಆಶೀರ್ವಾದ ಸಿಗುವಂಥ ಒಳ್ಳೆ ದೇವಸ್ಥಾನ ಇದು.
ಇದು ಖಾಲಿ ಮಲಗಿರುವ ಜಾಗ ಇದು. ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸಿಮೆಂಟಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ದೊಡ್ಡ ಖಾಲಿ ಇದು. ಈ ಖಾಲಿನ ಬಂದು ಪೂಜೆ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಈ ಖಾಲಿ ಹತ್ರ ಏನಾದ್ರು ಬೇಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅದು ನೆರವೇರಿದ್ರೆ ಸೀರೆ ಎಲ್ಲ ತೊಗೊಂಡು ಬಂದು ಹಾಕಿದ್ದಾರೆ ನೋಡಿ. ಹಲವಾರು ಸೀರೆ ಇದೆ ಇದ್ರ ಮೇಲೆ. ಇದು ಸೀರೆ ಕಟ್ಸಿಲ್ಲ, ಸೀರೆ ಹಾಕ್ಸಿರೋದು ದೇವ್ರಿಗಂತ ಒಂದು ಇದು ಮಾಡಿ ಹಾಕ್ಸಿರೋದು. ದೇವ್ರನ್ನ ಬೇಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅದನ್ನ ನೆರವೇರಿ ಅದು ನೆರವೇರು ಇರುವ ಇದಕ್ಕೆ ಕಾಣಿಗೆ ತಗೊಂಡು ಬಂದು ಮಡಗಿರೋದು ಇದನ್ನ. ಬನ್ನಿ ನೋಡೋಣ. வணக்கம் சார். வணக்கங்க. உங்கள் பேர் சார்? சண்முகம். இது எப்படி, இது எப்படி இந்த கோவிலுக்கு எப்படி வர்றது, இந்த கோவிலை பற்றி என்னன்னு சொல்லுங்க. கோயில்னாக்கா சங்கந்து. சங்கத்தில் இறங்கி அங்காள பரமேஸ்வரி கோயில் எங்கன்னா கண்டிப்பாக யார் வேணாலும் காட்டுவாங்க. அங்காள பரமேஸ்வரினா சங்க பஸ் ஸ்டாப்லேருந்து கூட சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து துர்கை அம்மன் கோயில் தெருவில் அங்காள பரமேஸ்வரி கோயில் எதுன்னா சொல்லுவாங்க. துர்கை அம்மன் கோவில்னு சொல்லணுமா? துர்கை அம்மன் கோயில் தெரு. தெரு தெரு. சரி. அங்காள பரமேஸ்வரி கோயில்னா ஆட்டோக்காரர் கூட கொண்டாந்து விட்டுருவாங்க எங்கே இருந்தாலும். சரி. இந்த கோயிலுக்கு என்ன சார் சிறப்பு? கோயிலுக்கு சிறப்புனாக்கா அதாவது வந்து திருமணம் ஆகாத ரொம்ப நாளாக தள்ளி போகிறதெல்லாம் வந்து திருமணம் ஆகும். அடுத்த கட்டம் வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லைன்னா கூட இந்த இடத்துல வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இந்த மயானம் கொள்ளும் போது வந்தாங்கன்னா சூரசம்ஹாரம் விடும்போது கும்பம் போடுறோமே லாஸ்ட் அன்னைக்கு 11வது நாள் அந்த நாளைக்கு வந்து கும்பம் போட்டு அம்மன் ரெண்டு கையும் கட்டி பின்னால் கவுந்துக்குன்னு கீழே வந்து அம்மன் பிரசாதத்தை சாப்பிட்டாக்கா குழந்தை வந்து கண்டிப்பா வந்து உற்பத்தி ஆகும். இந்த பரிகாரம் செஞ்சாங்க கிடைக்கும். அப்படி இல்லைன்னாக்கா அந்த கும்பத்து நினைக்கு வர முடியாதவங்க வெள்ளி செவ்வாய்க்கு வந்து ஒரு மஞ்சள் ஜாக்கெட்டோ சிவப்பு ஜாக்கெட்டோ எடுத்துன்னு வந்து ஒரு கல்லு இங்க நாங்க கொடுப்போம். அந்த கல்லு வந்து பூஜையில வச்சு பின்னால வந்து வில்லு மரம் இருக்கு. அந்த வில்லு மரத்துல வந்து யானை கட்டி போட்டுட்டு அந்த பெரியாய் அம்மனை 3 தடவை சுத்திட்டு அர்ச்சனை பண்ணிக்கின்னு போனாவே அவங்களுக்கு கண்டிப்பா உற்பத்தி ஆகும். கடன் தொல்லை வந்து ரொம்ப நாளா கொடுக்காம இருக்கான் போகாம இருக்கான் வராமனா அவனுடைய பேரை சொல்லி யாரு கொடுக்காம இருக்காங்களோ அவங்க பேரை சொல்லி வந்து 3 சோளம் இருக்கு. அந்த 3 சோளத்துல 3 பழத்தை குத்திட்டு போனாவே அடுத்த ஒரு 3 மாசத்துல அவனா ஓட்ட தேடி கொண்டாந்து எல்லாமே வரும். இந்த கோவில் எவ்வளவு வருஷமா இருக்குது? ரொம்ப பழமையான கோயில். ரொம்ப பழமையான கோயிலுங்க இது. அதாவது எங்க தாத்தா 2-3 தலைமுறை இது நாங்க வந்து கத்து 6வது தலைமுறைங்க இப்போ 6 தலைமுறை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தாலும் தெரியாது. சரி சார். நானே இப்போ நாளா இருக்குங்க இந்த கோயில்ல வந்து. சரி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்புங்க இந்த கோயிலுக்கு வரவங்க ரொம்ப சிறப்பு. அவங்க நினைச்சதே நடக்கும். சரி சார், ரொம்ப நன்றி சார். சரி. ಈ ಖಾಲಿ ನಾ ಸುತ್ತಲೂ ನಾವು ನೋಡೋಣ, ಸುತ್ತಿ ನೋಡೋಣ ಹೆಂಗಿದೆ ಖಾಲಿ ಅಂತ. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಈ ಖಾಲಿನ ಸಿಮೆಂಟ್ ಒಡಿವ. ತುಂಬ ಒಂದು ಚೆನ್ನಾಗಿದೆ. ನೀವು ಬನ್ನಿ, ಆ ದೇವ್ರ ಆಶೀರ್ವಾದ ನೀವು ಪಡೀರಿ. ಆ ಖಾಲಿ ಆಶೀರ್ವಾದ, ಆ ಖಾಲಿ ತಾಯಿನ ಒಂದು ನೀವು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಏನು ನೆನೆಸ್ಕೊಂಡು ಬಂದರು. ಈ ಚೆಂಗಮ್ ಇಳಿದು ಬೆಂಗಳೂರಿಂದ ನಾವು ಕೃಷ್ಣಗಿರಿ ಬರ್ತೀವಿ, ಹೊಸೂರು ಕೃಷ್ಣಗಿರಿ ದಾಟಿ ಬರ್ತೀವಿ, ಆಮೇಲೆ ಊತಂಗರೆ ಅಂತ ಒಂದು ಊರು ಬರುತ್ತೆ, ಅದು ದಾಟಿ ಬಂದಾಗ ಚೆಂಗಮ್ ಅಂತ ಒಂದು ಊರು ಬರುತ್ತೆ. ಆ ಊರು ಇಳಿದು ಪೋಲೂರು ಹೋಗುವ ದಾರಿ, ಪೋಲೂರು ಹೋಗ್ತೀವಲ್ಲ ಆ ಪೋಲೂರು ಹೋಗುವ ದಾರಿ, ಆ ದಾರಿಯಿಲ್ಲ ದಾರಿಯಲ್ಲಿ ಬಂದು ತಾಲೂಕು ಆಫೀಸ್ ಅಂತ ಒಂದು ಬರುತ್ತೆ, ಅದನ್ನು ದಾಟಿ ಸ್ವಲ್ಪ ಆ ಫ್ಲೇವರ್ ಬರುತ್ತೆ. ಆ ಫ್ಲೇವರ್ ದಾರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ದಾಟ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು, ಫ್ಲೇವರ್ ದಾಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಾರ್ದು. ಫ್ಲೇವರ್ ಇನ್ನೂ ಹಿಂದಕ್ಕೆ ಈ ಕಡೆನೇ ಇಳಿದು ಲೆಫ್ಟು ತಗೊಂಡ್ರೆ ಈ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ಬೋದು. ತುಂಬ ಒಂದು ಒಳ್ಳೆ ದೇವಸ್ಥಾನ. ನೀವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವಾಗಿ ಬನ್ನಿ, ಆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಪಡೀರಿ, ಒಳ್ಳೆಯದೇನ ಕಲೀರಿ ಒಳ್ಳೆಯದೇನ ಪಡೀರಿ. ಬನ್ನಿ ನೋಡೋಣ.
ದೇವಸ್ಥಾನ ಫುಲ್ ರೌಂಡ್ ಸುತ್ತಾಡಿದ್ವಿ. ಯಾಕಂದ್ರೆ ಇದು ಬಹಳ ದೊಡ್ಡ ದೇವಸ್ಥಾನ ಅಲ್ಲ, ತುಂಬಾ ಚಿಕ್ಕ ದೇವಸ್ಥಾನ. ಆದ್ರೆ ಒಳ್ಳೆ ಅದ್ಭುತವಾದ ದೇವಸ್ಥಾನ ಇದು. ಇಲ್ಲಿ ಬಂದು ದೇವನ್ನ ಬೇಡ್ಕೊಂಡು ಈ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದು ಬಿಟ್ರೆ ಸಾಕು, ನಮ್ಗೆ ಬಹಳಷ್ಟು ಮನ ನಿಮ್ಮತಿ ಇರುತ್ತೆ. ಅದೇ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಬನ್ನಿ ನೋಡೋಣ.